இல்லாம குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வுகளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில், அதாவது மொழித்தாளானது டிஸ்கிரிப்டிவ் எழுதப்படும். இதற்கு முன்னர் ஓஎம்ஆர் ஷீட்டில் கொடுக்கின்ற போது அவை ஸ்கேன் பண்ணப்பட்டு அதன் மூலமாக எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் ரிசல்ட் போடுவதற்கு நம்முடைய தேர்வாணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல் டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்தவரையில் அந்த மதிப்பெண்கள் அவற்றையெல்லாம் ஸ்கேன் செய்து அதன் மூலமாக டிஜிட்டல் கரெக்ஷன் வேல்யூவேஷன் என்கின்ற முறையை தேர்வாணையம் புகுத்திருக்கிறது. இவ்வாறு டிஜிட்டல் முறையில் பயன்படுத்துவதால் அந்த பேப்பர்கள் தமிழாக இருந்தால் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கும், பிற மொழி பாடக்கட்டங்களே அந்த 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தால் அந்த 10 கேள்விகளிலும் தனித்தனியாக ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டுக்கும் போகின்ற நிலைமையை உருவாக்குகின்றோம். தவிரவும் அந்த பழைய நாட்களில் தேர்வுகள் நடைபெற்ற பிறகு அந்த தேர்வு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வருகின்ற போது அதை இப்பொழுது ஒரு பெரிய ட்ரங்க் பாக்ஸிலே வைத்து ஒன் டைம் லாக் என்று சொல்லக்கூடிய மூலமாகவும், லாரிகளிலிருந்து சென்னைக்கு வருகின்ற போது அந்த லாரிகள் கண்டெய்னரில் லாக் செய்கின்ற முறையும், வருகின்ற லாரிகளை ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிக்கிற முறையும் புதிய முறை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதே போல் முன்பெல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டில், ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்தவரையில் பர்சனல் டேட்டாவும் ஓஎம்ஆரும் ஒரே நிலையில் இருக்கும். இப்பொழுது அதை அந்த தேர்வு முடிவு பெற்ற பிறகு இன்விஜிலேட்டரையே அதை அந்த பர்சனல் டேட்டாவை பெர்ஃபரேட்டட் ஷீட் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட் கோடு மூலமாகத்தான் அது யாருடைய ஓஎம்ஆர் ஷீட் என்பதை பார்க்கின்ற அளவிற்கு புதிய முறை உருவாக்கப்பட்டுகிறது. அதே போல் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டிலே தம்ப் இம்ப்ரெஷன், கையெழுத்து, அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கக்கூடிய நிலைமை, அந்த எத்தனை கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டது என்பதை அந்த தேர்வரும்